ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் நருஸ் கார்னர். இன்னைக்கு நாம லேர்ன் ஹிந்தி வித் மீ சீரீஸோட 4வது வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வியஞ்சன் லெட்டர்ஸோட ரீகேப்: க கபூதர், ஹ கர்கோஷ், க கம்லா, க கடி, ஞ ச சர்கா, ச சத்ரி, ஜ ஜக், ஜ ஜண்டா, ஞ ட டமாட்டர், ட டடேரா, ட டம்ரு, ட டக்னா, ந. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ரெண்டு வரிசையும் பார்த்தாச்சு. ச வரிசை, ட வரிசை, ரெண்டு வரிசையும் பார்த்து முடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த வரிசை. த வரிசையோட முதல் எழுத்து த. தக்கு வந்து அடுத்த எழுத்து த. இந்த த வந்து குண்டில் போடுவோம்ல தமிழில், அது மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் வந்து அந்த சர்க்கிளோட டச் ஆகக்கூடாது. இப்போது த வந்து எப்படி எழுதியிருக்கோம்? ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஹெச்சை திருப்பி போட்ட மாதிரி போட்டிருக்கிறோம். இப்போது அடுத்த எழுத்து த. இது வந்து அந்த மேலே அந்த ட எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரியே எழுதிட்டு கீழே ஒரு கோடு இழுத்து விட்டுடணும். இப்போது இது எழுதுறேன்ல, இது வந்து நான் தப்பாக தான் எழுதுகிறேன். என்ன தப்புங்கிறத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கு. எந்த எழுத்து இருக்கு நல்லா பாருங்க. க வரிசையில் வர கவும் இதே மாதிரி தான் இருக்கும். அதே தப்பு தான் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. க வரிசையில் எழுதுகிற கவை எழுதிட்டு மேலே ஒரு சர்க்கிள் போட்டுடுறாங்க. த வரிசையில் வர ச இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒரு சர்க்கிள் போட்டுட்டு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதை வந்து த்ரீயை போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் எழுதிடணும். இந்த ஸ்லீப்பிங் லைன் அந்த சர்க்கிளோட டச் ஆகக்கூடாது. கல வர அந்த தல வர அந்த இதில் வந்து டச் ஆகவே கூடாது. அடுத்த எழுத்துன்ன, ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இது ந. ஸோ த, 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 தன்னகரண அந்த மாதிரி சவுண்டில் வரும். இதுதான் வந்து இந்த த வரிசை. த வரிசையில் க மாதிரி எழுதிடாதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி எழுதுங்க. இந்த சாவும் அது மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் இந்த தவும் வரும். ஓகேங்களா? கொஞ்சம் கீழே இறக்கணும், மேலே டச் ஆக கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ க, ச, த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியே எழுதக்கூடிய எழுத்துக்கள். இப்போ அடுத்த வரிசை ப வரிசை. ப வரிசைக்கு ஒரு யூ போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது ஃப. ஃபக்கு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இப்போது அடுத்ததாக நம்ம எழுத போகிறது ப. பேக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு சர்க்கிள், உள்ளே ஒரு கோடு போட்டுடணும். இப்போ அடுத்தது ப. இது வந்து வானா எழுதுவோம்ல, அது மாதிரியே எழுதணும். ஆனால் வந்து கீழே சுழிச்சு விட்டு எழுதிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இந்த தக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி டச் ஆகக்கூடாது அந்த சர்க்கிளும் அதுவும். அடுத்தது மா. இப்போது ப, 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 மா. மானாவை அங்கே சொல்லிப்போம் தமிழில், ஹிந்தியில் இங்கே சொல்லிக்கிறோம். ப, ஃப, ஃபவை வந்து நான் வந்து ப அப்படின்னு எழுதுகிறேன். ப, ப, ம, இதுதான் இந்த ப வரிசை. இப்போது சொற்களை பார்த்துடலாம். த தர்பூஷ், த தர்பூஷ், த தன், த தன், பசோட மடி, த தவாத், த தவாத் மருந்து,
த தனுஷ், த தனுஷ், இது வில்லு. ந நல், ந நல், குழாய். ப பதங், ப பதங், பட்டம். ஃப ஃபல், ஃப ஃபல், பழம். ப பக்ரி, ப பக்ரி, ஆடு. ப பாலு, ப பாலு, கரடி. ம மச்சிலி, ம மச்சிலி, மீன். Thank you for watching. Have a nice day.